பத்து வருஷம் முன்னே அந்த கல்வியில் படிச்சிட்டேன். ஆனால் அந்த கல்விக் கொள்கையை படித்ததுக்கப்புறம் மீண்டும் முகந்தநாதன் கவிதைகளை நான் வாசிக்கும் பொழுது வேறு ஒரு அர்த்தம் கிடைக்கும். என்ன ஒரு கவிதை சொல்றேன், திணிக்கிறது மூணாவது வகுப்புல ஒரு பப்ளிக் பரீட்சை, அஞ்சாவது வகுப்புல ஒரு பப்ளிக் பரீட்சை, எட்டுல ஒரு பப்ளிக் பரீட்சை, ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுல ஆண்டுக்கு ரெண்டு செமஸ்டர் பப்ளிக் பரீட்சை, ஒரு பரீட்சை அதிகமாச்சுப்பார் பிளஸ் ஒன்னு அரசு தேர்வு அனுப்பிச்சாங்க. எவ்வளவு ஒரு சுமை என்று குழந்தைகள் வளர்றாங்க, அந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய பரீட்சை வச்சா தேர்வுக்காக படிப்பது தவறு. எனக்காக படிப்பதுதான் முக்கியம். நம்ம நாட்டில் தனக்காக யாரும் படிக்காதவங்க நாடு இப்படி தள்ளிவிட்டு போயிருக்கேன். இதை இந்த தேசத்தை சரி செய்வதற்கு குழந்தைகளை புரிந்து கொண்ட குழந்தைகளின் உலகத்திலிருந்து உருவாக்குகின்ற புத்தகங்களும் பாடங்களும் நமக்கு தேவையாகிறது. ஆனால் இன்று நம்முடைய கல்வி முறையானது வாசிப்புக்கு விரோதமாக இருக்கிறது. தானாக வாசிக்கின்ற ஒன்று இல்லாமல் எக்ஸாமுக்காக படிப்பது இருக்கிறது. ஒரு எக்ஸாம் இருந்தாலே தனக்கான வாசிப்பு போய்விடும் என்று சொன்னால், இப்படி பதினஞ்சு எக்ஸாம் ஸ்கூல் லைஃப்ல கொண்டு வந்தாங்கன்னா இப்ப இருக்கிற இந்த சொந்த கொஞ்ச லட்சம் கூடையும் நம்முடைய குழந்தைகள் இல்லாமல் போகும். எதனால் இந்தியாவில் இருந்து விஞ்ஞானிகளை உருவாகம் இல்லை, சயின்டிஸ்டே வரல. ஜெகதீஷ்சந்திர போஸ்க்கு அப்புறம் என்ன சயின்ஸ் சொன்னாங்க? நரசிம்மராமனும் ஜெகதீஷ்சந்திர போஸ்க்கு அப்புறம் எவ்வளவு முந்தைய தலைமுறை அவங்க ஏன் இடையில எவ்வளவு பெரிய கேப்னா சயின்ஸே இல்லை, நம்மளுடைய படிப்புல டெக்னாலஜி தான் இருக்கு. டெக்னாலஜி அப்ளைடு சயின்ஸ் இது ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். சயின்ஸே கிடையாது. சயின்ஸ் இருந்ததுன்னா அறிவியல் பூர்வமான பார்வை நம்முடைய கல்வி முறையில் நம்முடைய பாடப்பட்டு இருந்திருந்தால் இந்த ஜாதிய வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் என்றைக்கும் அமைந்திருக்க வேண்டும். ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் எங்கள் ஊரில் சிவகாசியில் அம்பேத்கர் பாடத்தை வந்து நடத்திருக்கார் வாத்தியார் டீச்சர். அங்கே வந்து ஜாதிய சக்திகளால் ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட மாணவர் இருந்தாங்க. அவன் கையில் கத்தி வச்சிருக்காங்க நைன்த்து பையன், கத்தி அவன் வந்து டீச்சர் புக்க பிடிங்கி அம்பேத்கர் பாடத்தை கிழிக்கிறான். இவன் பாடத்தை எல்லாம் எது நடத்துறீங்கன்னு கேட்கலாம். ஹெட்மாஸ்டர் வந்து அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த பையனுடைய பையன்களுடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் வாசல் ஒன்றா வந்துருக்காங்க. எங்கள் பையன்களை ஏன் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்க, சின்ன பையன் தானே அப்படின்னு ஒன்றா இருக்காங்க. அம்பேத்கர் பாடத்தை ஏன் கிழிச்சாங்கன்னு சொல்லி அங்கிட்ட ஒரு ஒன்றா இருந்திருக்கு. பள்ளிக்கூடத்து மாசம் ரெண்டு ஒன்றா வந்திருக்கு. பள்ளிக்கூடம் வந்து வகுப்பறை என்பது வெளிச்சத்தை உருவாக்கும் வரைக்கும் வகுப்பறையின் வெளிச்சம் இந்த சமூகத்திற்கு போக வேண்டும். ஆனால் என்ன நடக்குது, சமூகத்தில் உள்ள இருட்டு வகுப்பறைக்குள்ளே வருகிறது. அதான் தான் இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது சொன்னால், இந்த மாதிரி வெளியிருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் வகுப்பறைக்குள் வந்து பாடம் நடத்த வேண்டும் என்று எழுதியிருக்கலாம். அவர்களுக்கான அரசியல் நோக்கம் இருக்கலாம், ஆனால் அது சரியா இருக்குமா? வகுப்புறைக்குள் வந்து வெளியில் இருக்கிற லோக்கல் ஹீரோஸும் போடுறாங்க. லோக்கல்ல யார் பிறந்தவர்களோ, லோக்கல்ல யார் சமூக ஆர்வலர்களோ, சமூக ஆர்வலர்கள் டிவியில் வந்து பேசுறவங்களும் சமூக ஆர்வலர் கிடையாது. அரசியலை மறைப்பதற்காக சமூக ஆர்வம் போடுறாங்க. இப்ப சமூக ஆர்வலர்லாம் வகுப்புறைகள் வந்து பாடம் நடத்துறாங்கன்னு சொன்னா என்ன வாசிப்பு நடக்கும் பள்ளிக்கூடத்தில்? ஏராளமான பரீட்சைகள், பிளஸ் டூ முடிச்சோன்னா நீங்க டிகிரி சேர முடியாது. பிளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட், என்டிஏ ஒரு டெஸ்ட் வைக்கும். அது டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட் போடும். நீட் மாதிரி நீட் எழுதா தான் எம்பிபிஎஸ் போக முடிகிறது போல இந்த என்டிஏ டெஸ்ட்னா தான் நீங்கள் பிஏபிஎஸ்சிக்கே போக முடியும். அவங்க கூட லிஸ்ட் படி தான் சீட் கிடைக்கும். அப்போ என்ன எதை நோக்கி நாம் இந்த தேசம் போய்கொண்டிருக்கிறது? இதையெல்லாம் நாங்கள் பெற்றோர்கள், பெரியவர்கள், கல்வியாளர்கள், கல்லூரிகளை நடத்துகிறவர்கள் அத்தனைவர்களும் இதை வாசிக்க வேண்டும். ஏன் வாசிக்கணும் சொல்கிறேன், அது வாசிக்க மறுவாசிப்பு செய்ய. இந்த அறிக்கை முழுவதிலேயும் இந்தியன் பிரைடு அதை நிறுவுவதற்கான கல்வி வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. நான் வாசித்ததால் எனக்கு என்ன எதிரொலிக்கிறது சொன்னால், 1940களிலே இதே போன்ற வாசகங்களை ஹிட்லரும் முசோலினியும் சொன்னார்கள். ஜெர்மன் பிரைடு, இந்த ஜெர்மன் பிரைடை எஜுகேஷனில் கொண்டு வரணும் என்று ஹிட்லர் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கினார். இத்தாலியானா என்று சொல்லக்கூடிய இத்தாலிய பெருமிதம் என்ற வார்த்தையோடு முசோலினி மிகப்பெரிய பிலாசபர். அவன் அவனுக்கு பிலாசபர் எடுத்த ஆசிரியரை வைத்து தான் இத்தாலியினுடைய கல்விக் கொள்கையை உருவாக்கினார்கள். அவர் இத்தாலிய பெருமிதம் பற்றி பேசினார்கள். இன்று இந்தியாவில் ஒரு இந்தியன் பிரைடு
தெரிவித்து பேசுகிறார்கள். ரொம்ப பயமா இருக்கு. ஒரு 10 ஆண்டுகள் இந்த கல்விக் கொள்கை அமலானால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய கல்லூரிகள் இதெல்லாம் இருக்குமானே தெரியாது, என்னமாக போய் தெரியாது. பல்கலை கல்லூரிகள் எல்லாம் அவர்களே டிகிரி கொடுத்துருந்தாங்க. 3 பேர் பரீட்சை வைக்கிறாங்க. தனியார் பரீட்சை ஆணையம், மத்திய அரசுடைய பரீட்சை ஆணையம், மாநில அரசு பரீட்சை ஆணையம். எந்த பரீட்சை ஆணையத்தில் உங்கள் ஸ்கூலு காலேஜும் எக்ஸாம் நடத்த போது கொஸ்டின் பேப்பர் வாங்க போகுதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி பார்த்துருப்பாங்க. தெரியல எனக்கு, நான் இதுக்கு மேலே பேச விரும்பலை. வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இல்லை, ஃப்ரீ டவுன்லோடு தான், எல்லாமே நெட்டில் இருக்குது. புதிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2019 நீங்கள் டைப் பண்ணால் வந்துடும். இந்தியாவுக்கு ஒரு ஒரே ஒரு அடிப்படையான கேள்வி என்ன சொல்கிறாங்க, வந்து தேசிய அளவில் இந்தியாவுக்கு கல்விக் கொள்கை தேவையில்லை. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தேசிய கல்விக் கொள்கை இல்லை. அமெரிக்காவில் தேசிய அளவிலான கல்விக் கொள்கை கிடையாது. அந்த நாட்டிலே கல்விக் கொள்கையை அந்தந்த மாநிலம் தான் முடிவு செய்கிறது. கவுண்டிஸ்மாக மாநிலத்தாங்க அமெரிக்காவில். இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பெரிய நாடு, பணக்கார நாடு, வளர்ச்சியான நாடு அமெரிக்கா தானே. அமெரிக்காவிலேயே தேசிய கல்விக் கொள்கை கிடையாது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் தான் முடியும், அந்த ஸ்டேட்டு தான் முடிவு செய்யும். தமிழகம் கல்வியில் சிறந்த தமிழகமாக எப்படி மாறியது? பெருந்தலைவர் காமராசர் காலத்திலே கல்வியை பரவலாக்க வேண்டும் என்பதற்காக கல்வி வந்து அப்போது மாநில பட்டியலில் இருக்கு. 75 பிறகு தானே எமர்ஜென்சிக்கு பிறகு தான் அது பொதுப்பட்டியலில் கொண்டு போனாங்க. அது மாநில பட்டியல் இருந்ததால் நாமளே கொள்கையை முடிவு செய்து கொள்றோம். காமராசர் ஐயா அவர்கள் அவரே முடிவு செய்கிறார். நிறைய ஸ்கூல் கட்டணும், நம்மளுடைய காசு இல்லை. அந்தந்த பகுதிகளில் கூடிய தளவந்தர்கள், வசதி படித்தவர்கள், இடம் கொடுங்க, உங்கள் பேர்லேயே ஸ்கூல் திறக்கலாம்னு சொல்கிறார். இன்னைக்கு கரூரில் கொங்கு மண்டலம் முழுவதிலையும் அற்புதமான பள்ளிகள், தனியார் பள்ளிகள் இருக்கின்றன. இது எப்படி உருவாச்சுது? இது இந்த வரலாற்றில் மாநிலத்தினுடைய கைகளிலே அதிகாரத்தின் கீழ் கல்வி இருந்த காரணத்தினால் தான் தமிழகம் கல்வி சிறந்த தமிழ்நாடாக இருந்தது. பிறந்த காமராசர் அவர் வித்திட்டார். இன்றைக்கு அந்த சுதந்திரம் இந்த கல்விக் கொள்கையில் பறிக்கப்படுகிறது என்பதை கவலையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதில் ஒன்றும் நமக்கு வந்து அரசியல் கிடையாது. நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய பேரம்பேத்திகள் நல்லா படிக்கணும், அவர்கள் சொந்தமாக சிந்திக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படி என்று சொன்னால் இது முதல்ல வாசிக்கப்பட வேண்டும். நீங்கள் தீர்மானிங்க. இன்றைக்கி வந்து நேஷனல் சயின்ஸ் அகாடமி பெங்களூர், இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி டெல்லி, நேஷனல் சயின்ஸ் அகாடமி அலகாபாத், இந்த 3 இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளரும் பேராசிரியரும் சேர்ந்து கூட்டாக எல்லாரும் உட்கார்ந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை படித்து இது எவ்வளோ பெரிய அபாயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி 150 பக்கத்துக்கும் அறிக்கை கேட்டுருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணக்கூடியதாக ஃப்ரீயாக இருக்குது. இவ்வளவு விஞ்ஞானிகள் எல்லாம் இது இருக்க எதிர்க்கக்கூடிய ஒரு அறிக்கையை ஒரு 30 நாளைக்கு கருத்து சொல்லுங்கள். நம்மளெல்லாம் கேட்குறதே உங்களுக்கு பயமாக இருக்கு, சந்தேகமாக இருக்கு. ஆனாலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இரவு நேரங்களில் புரோட்டா சாப்பிடுகிறோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் 75 டீ குடிக்கிறோம், பால் சாப்பிடுகிறோம், நிம்மதியாக தூங்குகிறோம். 11 to 3 இல்லை, 9 மணிக்கே படுத்து காலையில் 9 எழுந்திருக்கிற ஆள் இருக்கே. இங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கிறது காரணம் நாம் இதை வாசிக்காத காரணத்தால். நாம் வாசிக்க சார்.